அவன்
மல்கியாவுடைய வசனம் சொல்லப்படுகிறது, நீங்கள் என்னுடைய பந்தியை நேசிங்க அசுத்தம் என்று எண்ணுகிறீர்களே, ஏன் அப்படி எண்ணுகிறீங்க அப்படின்னு கேட்கிறார். பிரைஸ் சொன்னார், நம்மை சாதாரண விருந்தல்ல, ராஜாவுடைய விருந்துக்கு நம்மை அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படி சொல்லுவோயா, அடுத்த வாரத்தை கத்துரை பந்தி இருக்கிறது. ஏதாவது நியாயமான காரணம் இருந்தா உபவாசம் இருந்து கத்துரை சமூகத்துல ஒப்புரமாக்குங்க, கத்துரை சமூகத்துல நல்ல ஜோம் பண்ணி தாழ்ந்தப்படுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவை நாவிருந்தாலும் மூழ்கி ஞானம் எடுத்த எந்த ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி, கத்துடைய பந்தியை விட்டு எழுதி ஓடக்கூடாது. அப்படி சொல்லுவா, சாப்பிடாதீர்கள்.
ஆமே சப்பலை கட் பண்ணிடுங்க எப்படி உயிர் வாழ்க்கை பார்த்துடலாம் அப்படிதானே அப்போ உயிர் வாழணும்னா கண்டிப்பா என்ன செய்யணும் கண்டிப்பா மூணு வேலையும் சாப்பிடணும் ஒருவேளை சாப்பாடு கட் பண்ணாலே மயக்கம் வருது கிழக்கம் வருது அப்போ உயிர்த்தல பங்கு போறேன்னு சொன்னா கண்டிப்பா கத்திரி பங்கு வைக்கணும் வேண்டாம் சொல்லுங்க அல்லேலூயா சுதந்திரம் இருமா படையாதிருங்கள் வீராப்பு காட்டாதிருங்கள் கர்த்தருடைய ராஜ்யம் மேன்மையானது கர்த்தருடைய சமூகத்தில் 18 வசனம் படித்துக் கொள்ளுங்கள் 18 அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும் கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாக இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரமும் அவர்களை செய்யும் இங்க ஒரு வசனத்தை கவனிங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கவங்க எப்படி செய்யணுமா சொல்லுங்க கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க என்ன பண்ணணும் திருப்தியா சாப்பிடணும் அப்புறம் நல்ல வஸ்திரத்தை கொடுத்தணும் கிழிஞ்சு போனது நசல் உண்டது அப்படின்னா குடிச்சுட்டு சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது அப்ப எப்படி வரணும் இருக்கிறதுலே நல்ல பெஸ்ட் அப்படிதானே நல்ல புடவை கட்டிட்டு வரலாம் சுத்திரம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் இங்க இல்ல பல இடங்கள்ல வெளியே போகும்போது பாருங்க அவங்கள அடையாளமே பார்க்க முடியாது இது நம்ம ஆட்களா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் வித்தியாசம் பக்கத்துல பார்த்தா தான் அடையாளம் தெரியும் அவ்வளவு கிரைண்டா இருப்பார்கள் ஆனா சர்ச்சைக்கு வரவங்க பார்த்து என்ன செய்வாங்க அந்த கட்டினதையே கட்டிட்டு வருவார்கள் போட்ட பெண்டையே போட்டு வருவார்கள் போட்ட சட்டையே போட்டு வருவார்கள் ஆனா நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணும் கர்த்தருடைய ராஜ்யத்துல வரும்போது எப்படி இருக்கணுமா வஸ்திரம் எப்படி இருக்கணும் வசந்த வாசம் எப்படி இருக்கணும் நல்ல வஸ்திரம் எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்ப எப்படி சாப்பிடணும் திருப்தியாக சாப்பிடணும் நல்ல இருக்கிற சூப்பர் சுடிதார போட்டு வரணும் சொல்லுங்க சோதரா நல்ல ட்ரெஸ் போட்டு வரணும் அதுல ஒரு சந்தோஷம் இருக்குங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாரிகள் என்ன பண்ணோம் நாங்க என்ன பண்ணோம் சந்தோஷப்பட்டோம் அப்படிதான் ரசம் சொல்கிறது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாரிகள் சொல்லப்பட என்ன பண்ணாலும் சந்தோஷம் உண்டான சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் பொங்குது சந்தோஷம்